எபிரேயர் 8 அதிகாரத்தில் வேதத்தில் இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். 8 அதிகாரத்தின் 6 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசுவை பற்றி சொல்லுகிறது, இவரோ இயேசுவோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. தேவன் பழச முடிச்சுட்டு புதுச தொடங்குறாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு உலக மனுஷனுடைய கண்டுபிடிப்பே புதியவைகளெல்லாம் அட்வான்ஸ்டா இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப லகுவா இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. தேவன் ஒன்றை முடித்து வைத்து இன்னொன்றை துவங்குவார் என்றால் அதை போல இருக்காது, அதை போல இருக்காது. உங்களுக்கு ஞாபகம் வருதா, இயேசு மலை பிரசங்கத்துல பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுவடை செய்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களை பார்க்கிலும் நீங்கள் உங்கள் பரமபிதாவுக்கு விசேஷமானவர்கள். அடுத்தது என்ன சொல்றார்னா, அந்த உடன்படிக்கையில விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னைக்கு நான் உங்க பேர்ல ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்தேன்னா அந்த செக்கை வாங்கினீங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த செக். அப்படி என்றால் தேவனுடைய மொழியில தேவன் எனக்கு செய்வேன் என்பதை எப்படி உறுதிப்படுத்துகிறார் தெரியுமா? வாக்குத்தத்தங்களை கொடுத்து உறுதிப்படுத்துகிறார். இப்போ ஒருத்தர் எனக்கு கொடுக்கறாங்க, பே பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா எனக்கு வரலனா நான் கிளைம் பண்ண முடியும். அந்த எனக்கு என் பேர் போட்டிருக்கிற அந்த செக்கை வச்சு நான் கிளைம் பண்ணி அந்த பணத்தை மீட்டெடுக்க முடியும், வாங்கி கொள்ள முடியும். அப்படி என்றால் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அந்த வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணி நீங்கள் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி இந்த உடன்படிக்கையில தேவன் நமக்கு விசேஷித்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்ன விசேஷித்த வாக்கு தத்தம்? அவர்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு இருக்கு. அந்த உடன்படிக்கையில் இருந்தவங்களுக்கு அந்த ப்ராமிஸ்லாம் நான் பண்ணல, ஆனா உங்களுக்கு நான் பண்றேன்ற 3வது ஒரு காரியத்தை இதே அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. அதை போல இது இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை போல இந்த உடன்படிக்கை இருப்பதில்லை. அப்ப இத 3 வித்தியாசங்களை சொல்றார். அந்த உடன்படிக்கை பார்க்கலாம், அதாவது ஒப்பந்தத்தை பார்க்கலாம், உறவை பார்க்கலாம், இது விசேஷமானது. அங்க கொடுத்த வாக்கு தத்தங்களை பார்க்கலாம், இங்க கொடுக்கிற வாக்கு தத்தம் விசேஷமானது. அடுத்தது அந்த ஸ்டைல்ல இது இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பழைய உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை என்றால் அப்படி என்ன ஆச்சரியம்? அப்போ எப்பவுமே நம்ம நேசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை லகுவாக்கி விடுவது போல சிலுவையில தேவன் நம்ம மேல வச்சிருந்த அன்பை விளங்க பண்ணின போது வாழ்க்கையை லகுவாக்குகிறார். வாழ்க்கையை லகுவாக்கி இந்த உடன்படிக்கையில் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். அதே எபிரேயர் 8 அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன், 10வசனத்திலிருந்து, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அந்த உடன்படிக்கையில நீ செய்யணும் இருந்துச்சு. இந்த உடன்படிக்கையில் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்வேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவருடைய இருதயத்தில் என்னுடைய கற்பனைகளை எழுதுவேன், நான் அவருடைய அக்கிரமங்களை மன்னிப்பேன், சிறியவர்கள் முதற்கொண்டு நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். முழுவதும் பொறுப்பு யார் மேல எடுத்துக்கிறாருன்னா, நான் செய்யறேன் அப்படின்றார். அவர்களை செய்ய சொன்னார், அவர்கள் தோற்று போனார்கள், அவர்களால் செய்ய முடியவில்லை, முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. ஆண்டவர் மாத்துறாரு, நீ இல்லப்பா, நான் செய்யறேன், விடு, உன்னால முடியல, நான் செய்யறேன் அப்படின்னு தேவன் பொறுப்பெடுத்து இந்த புதிய உடன்படிக்கையில உங்களால் முடியாததை அவர் உங்களுக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒப்பந்தத்துல கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே தாவீது தேவனோடு நடந்த மனுஷன் என்ன சொல்றார்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எதிர்காலத்தை பார்த்து சொல்லுகிறார். தேவன் எனக்காக செய்து முடிப்பார், நிச்சயமா அது எதை பார்த்து சொல்லியிருக்கணும்னா, சிலுவையை பார்த்து தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா
பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுடைய பாவங்களையும் சிலுவையில் அவர் நிவர்த்தி செய்கிறாரே. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லக்கூடாது, முடித்தார் என்று சொல்ல வேண்டும். எங்கே முடித்தார்? சிலுவையிலேயே முடித்து விட்டார். சிலுவையில தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் சத்தியம்.